ஓம் நமோ வெங்கடேசாய. 16/8/2024 திருச்சானூரில் இன்று ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வரலட்சுமி விரத பூஜை மண்டபத்தில் மிக விமரிசையாக நடைபெற்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. மாலை 8 மணி அளவில் தங்கரதம். வருடத்தில் பிரம்மோற்சவத்தில் தவிர சில நாட்களில் மட்டுமே தங்கரதம், அதில் இன்றும் ஒன்று. இது போன்ற விசேஷ நேரங்களில் நேரடியாக வந்திருந்து தாயாரை சேவிக்க வேண்டும். இன்னும் சில ஆண்டுகள் கடந்தால் மணிக்கணக்கில் பெருமாளை தரிசிக்க எப்படி காத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோன்றே தாயாருக்கும் அந்த நிலை ஏற்படும். எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உடனடியாக தாயாரை சேவிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா பூஜைகளும் மிக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் உத்திராட நட்சத்திரத்தன்று தாயார் புறப்பாடு உண்டு. புறப்பாடு மாலையில் பெரிய மாட வீதி புறப்பாடு, வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் சேவை. ஒவ்வொரு நாளிலும் மலையில் எப்படி ஒரு தினப்படி நித்தியப்படி சேவை உண்டோ அதுபோல் தாயாருக்கும் உண்டு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் உண்டு. இந்த தங்கத்தேர் இன்று நேரடியாக காண வேண்டும் என்பதால் நான் பதிவு செய்து வெளியிடவில்லை. தொலைக்காட்சியில் SVBC சேனலில் ஒளிபரப்பப்படும். இந்த திருக்குளம் பல கோடி ரூபாய் செலவழித்து தாயாரின் திருக்குளம் பல கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கில் ஏற்கனவே சுத்தமாக இருக்கும். இருந்தாலும் அதையும் அழகாக அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறபடி அந்த குளக்கரை அமைஞ்சிருக்கும். அதை மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குளமாவது இதை மாதிரி இருக்கணும்னு இன்றைக்கி தாயார்கிட்ட பிரார்த்தனை. அடுத்து நீங்கள் இப்போ மலையில் அனந்தாழ்வான் தோட்டம்னு இருக்குது, பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினவர் அவரோட தோட்டம். இப்போது மூலவருக்கு பின்பக்கத்தில் இருக்க மாட வீதிக்கு கார்னரில் இந்த அனந்தாழ்வான் தோட்டம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வம்சாவழியில் வந்தவங்க இன்றைக்கும் பெருமாளுக்கு அந்த கைங்கரியத்தை விடாமல் நிறைவேற்றின்னு இருக்காங்க. இந்த அனந்தாழ்வான் தோட்டத்தை நாம் பெருமாளை சேவித்ததுக்கப்புறம் இந்த அனந்தாழ்வான் சுவாமியையும் சேவித்து அந்த மாதிரி கைங்கரியங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்க வாய்ப்பை பெருமாள் நமக்கு தரணும்னு நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பை தரதுக்காக இவங்கெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த சௌகரியம் இல்லாத நிலைமையில் கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை அமைச்சு தாயாருக்கும் பெருமாளுக்கும் புஷ்பங்களெல்லாம் கொடுத்து சேவை பண்ணினதுக்கு இன்றைக்கி எல்லா சௌகரியமும் இருக்கிற நாம இந்த மாதிரி ஒரு இடத்த நேரில் போய் நின்று ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல சேவைகளை தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு செய்கிற வாய்ப்பை கொடுக்க பிரார்த்திக்கலாம். ப்ளஸ் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, டோனார்ஸ் 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா வருஷத்துக்கு 1 தடவை 5 பேர் குடும்ப நபர்களுக்கான தரிசனம் உண்டு. ஒரு வஸ்திரம், 6 லட்டு வேணுங்கிறவங்களுக்கு 100 ரூபாய் ரூம் 1 நாள் தங்குறபடிக்கான வசதியோடு கொடுத்துட்டுருக்காங்க. இது ரொம்ப நாள் இருக்காது, அதை பல லட்சங்களாக மாற்றிடுவாங்க. 10 லட்சம் 20 லட்சம் இருந்ததெல்லாம் இப்போ 1 கோடி 1.5 கோடி ரூபாய் ஆகிடுச்சு. அதனால் மூலவர் திருமஞ்சனம் பெருமாள்து 1.5 கோடி ரூபாய் தரவங்களுக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தவங்களுக்கு நிற்கிறதுனால அதுலேயே பல பேர் 1 கோடி ரூபாய் இதுவெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த 1 லட்சம் ரூபான்றது குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு. இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஆளுக்கு 20,000 ரூபான்னு 5 பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு சேவையில் நம்ம பெருமாளுக்கும் டொனேட் பண்ண மாதிரி இருக்கும். பெருமாளும் நமக்கு வருஷம் வருஷம் 1 நாள் நல்ல தரிசனமும் பிரசாதமும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது 5 லட்சம் 10 லட்சம் மாற்றினாக்கா யாராலே பண்ண முடியாது. சொத்து இதெல்லாம் விற்று மற்ற பைசாவை கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு சேவையை பெரியவங்க குடும்பத்தில் கிஃப்டாக பண்ணலாம். கிராண்ட் சன்ஸ் கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு இது ஒரு வாய்ப்பு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் இப்போவே கொடுத்து வச்சாங்கன்னா உங்களுக்கு 25-30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. ஜாயிண்ட் வென்ச்சரில் போட்டால் 2 பேர் சேர்ந்து டொனேட் பண்ணாங்கன்னா 50,000 50,000 20 இயர்ஸ் தான் அவங்களால தரிசனம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளிகேஷன் இதெல்லாம் போட்ட நாள் போய் ஆன்லைன்லேயே இப்போ பண்ணிக்கலாம்.